சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ ஒரு எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலயமா பிறந்திருக்கிற கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்து நலமுடன் வாழ்வாங்க. வாழ்க்கையில் இன்றைக்கி பல்வேறு துன்பங்கள் ஏற்படுறது நாம் அறிஞ்சது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சச்சரவுகளை கூட அவங்களால தாங்க முடியல. எதுக்கெடுத்தாலும் சண்டை வம்பு இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் மனசு ஒத்து போகிறதில்ல. கணவன் ஒன்று பேசுனா மனைவி ஒன்று பேசுறது, இப்படி வாழ்க்கை தள்ளிக்கிட்டே போகுது. கடைசியில் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் பிரிஞ்சிடுறாங்க. ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாற்றம் ரொம்ப கம்மியாகிடுது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, இப்படி வாழ்க்கையில் போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் கணவன் மனைவி பிரிஞ்சிடுறது. குழந்தைகள் இருக்காங்களே, அவங்கள நம்ம பார்க்கணுமே அப்படிங்கிற எண்ணம்லாம் அந்த நேரத்தில் தோன்றதில்லை. இப்படி எந்த சிந்தனையாக இருந்தாலும் வாழ்க்கையில் துன்பங்கிறது இதனால் வரதான் செய்யுது. சாயப்பாவனுடைய போதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் அனைத்தையும் போக்கணும்னா அன்பும் சாந்தமும் இருந்தால் போதும். நம்பிக்கையோடு நாம் ஏற்படுத்துகிற ஒரு பிரகாசமான வாழ்க்கை தான் கணவன் மனைவிக்குள்ள அன்பை ஏற்படுத்தும். அப்படி அன்பை ஏற்படுத்தும் போது வெளிப்படுற வெளிப்பாடு தான் குடும்ப நன்மை. குடும்பத்தில் எத்தனையோ உறவுகள் இருப்பாங்க, அத்தனை உறவுகளையும் சமாளித்து போகணும். பொண்ணு வீட்டில் இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டில் இருந்தாலும் சரி, அது திருமணத்தில் தொடங்கி காலங்காலமாக போயிட்டு தான் இருக்குது. இப்படி நம்முடைய ஏராளமான சாய் பக்தர்கள் கூட, சாயப்பா எங்களோட வாழ்க்கையை சேர்த்து வைங்க இப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் என்ன தான் இதுக்காக பரிகாரம் செஞ்சாலும் மனசு மட்டும் ஒத்து போயிடுச்சுன்னா நமக்கு என்றைக்கும் இந்த மாதிரி பிரிவுகளே வராது. விட்டு கொடுக்க நாம் எவ்வளவு கற்றுக்கிறோமோ அந்தளவுக்கு வாழ்க்கை ரொம்ப சீரோடும் சிறப்போடும் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம். இந்த மந்திரம் மிக அருமையாக வேலை பார்க்கும். எப்படி நம்ம அத்தனை பலனையும் இதில் அடையலாம்? சாயப்பாவோட மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய கருணையை பாதித்த பதினஞ்சு இந்த மந்திரத்தை நாம் செஞ்சோம்னா நமக்கு வந்து இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். இப்போ மந்திரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் உப்பு, கடல உப்பு ரெண்டு கையிலையும் எடுத்து மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுக்கிட்டு நல்லா சம்பளம் போட்டு உக்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும். என் கணவர் வரணும், என்னோட பேசுவார், என்னோட அன்பாக இருப்பார், இத்தனை நாளில் வந்துடுவார், இப்படிங்கிற உங்களுடைய மன எண்ணங்கள் பூரா பாசிட்டிவாக இருக்கணும். இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம், காலையில் அஞ்சு நிமிஷம், மாலையில் அஞ்சு நிமிஷம் உங்களுடைய கோரிக்கையை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். ரெண்டு கையிலையும் உப்பை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். இதுபோல் 11 நாள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு நினச்ச காரியம் மிக வெற்றியோடய முடியும். அப்படியே அந்த மந்திரம் சொன்ன உப்பை ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருங்க. மடித்து மொத்தமாக வச்சுட்டு நீங்கள் இந்த சாமிக்கு போட்ட பூவெலாம் இருக்கும் அதோட சேர்த்து வச்சுட்டு ஓடுற தண்ணியில் கொண்டு போய் எங்கேயாச்சும் நீங்கள் போட்டுடலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுடைய கணவர் உங்கள் மேலே என்ன கோபமாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் உங்கள் கணவர் மேலே கோபமாக இருந்தாலும் சரி தான், உங்கள் கணவர் உங்கள் மேலே கோபமாக இருந்தாலும் சரி தான், தேடி வருவாங்க, தேடி வந்து பேசுவாங்க. இது மட்டும் இல்லை, உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் வேண்டுதல் அத்தனையும் இந்த உப்பு மந்திரம் நிறைவேற்றி கொடுக்கும். பாசிட்டிவ், இந்த கையில் உப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவாக நடக்கும்.
எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். சாயப்பாவினுடைய நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்குது, அதோட பொறுமை அதை விட அதிகமாக இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துச்சுன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்து நலமுன் இருப்பாங்க. இந்த மந்திரத்தை எல்லாரும் செய்து நல்லதொரு பலனை அடையுமாறு எல்லாமல்ல சாயப்பாவின் பாதம் வணங்குகிறோம். அன்பு சாய் நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் பற்றின வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும். ஓம் சாய்ரா. நன்றி, வணக்கம்.